யாரு யாருன்ற யாருன்னு கேக்குறல்ல யாரு யாரு யாரு
என்னம்மா அதிசயமா இருக்கு, காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிருக்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, தூங்கி எழுந்ததுல இருந்து நித்ரா ஞாபகமாவே இருந்துச்சு, அதான் அவகிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். இங்கதான் டிஃபன் சாப்பிட்டு இருக்கா, இதோ குடுக்கறேன் இரு. இந்த அம்மா பேசுறா. அம்மா. என்னம்மா இப்பதான் எழுந்தியா? ஐயோ நான் அப்பவே எழுந்துட்டேன். இப்ப எதுக்கு நீ பெரிய மனுஷி மாதிரி இத்தனை கேள்வி கேக்குற? சும்மா தாமா. ஏய், இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, வேகமா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஓகே மா, பை பை. அந்த அங்கிள் வரலனா நானே ஜீப் எடுத்துட்டு போவேன். பழனி வரமாட்டாருன்னு நித்ராவுக்கு எப்படி தெரியும்? எதேச்சியா சொன்னாளா, இல்ல அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணு புரியலையே.
யாரு? ரவி, நான் தான் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா, என்னங்க அது புது நம்பரா இருக்கு? இங்க இருக்கிற ஏடிஎம் போனை வாங்கி பேசுறேன். சரி, அங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாளைக்கு அமாவாசை, ஞாபகம் இருக்கா? ஐயா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு காலையில வள்ளி பூஜையில இருப்பா, அதுக்கு நான் கேரண்டிங்கய்யா. பேச்செல்லாம் உங்ககிட்ட நல்லதா இருக்கு, ஆனா அது செயல இருக்கணும். இது மட்டும் மிஸ் ஆச்சு, உங்க ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஐயா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்கய்யா. கண்டிப்பா முடிச்சிருங்கய்யா. ஆ, பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் நீ செயல் வீரனா இல்ல வெறும் வெட்டி பேச்சு வீரனான்னு. ஹலோ வக்கீல, நான் கலிய பெருமாள் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சியா? ரொம்ப போர் அடிக்குதுயா? நாளை கழிச்சு பெயில் எடுத்துடலாம்ல? நாளை கழிச்சா? நான் ட்ரை பண்றேன் சார். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. ஒன்னு முடியும்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு, அதென்ன ட்ரை பண்றேன். இல்ல சார், ஆக்சுவலா ரிமாண்ட்ல இருக்கும்போது பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். அதுக்கு மேல பெயில் வாங்கி ஆகணும்னா நிறைய செலவாகும் சார். ஆயிட்டு போது. உங்ககிட்ட எப்போவது என்கிட்ட காசு இல்ல பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார். அப்புறம் ஏன் நீ யோசிக்கிற? இல்ல சார், இன்னும் ஒரு வாரத்துல ரிமாண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெயில் ட்ரை பண்ணா ஈஸியா கிடைச்சிடும் சார். பெருசா செலவும் ஆகாது இல்லையா? யோ, நான் தமிழ் தானே பேசுறேன். உன் கை காசு போற மாதிரி என்னமோ ரொம்ப யோசிக்கிற. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாளை கழிச்சு நான் கருமலையில இருக்கணும். இல்ல உன் வீட்டுல நீ இருக்க மாட்டேன், சரியா? சரிங்க சார. நாளை கழிச்சு நீங்க கண்டிப்பா வெளியில வந்துடலாம், அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஒழுங்க நல்லவனா பேசினா ஒரு பயலும் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஸ்டைல பேசினாதான் அடங்குறானுங்க. ரவி, அவசரமா வர சொல்லிருக்கிற, ஏதாவது வேலை வந்திருக்குதா? ஏண்டா, இருக்கிற வேலையே முடிக்கல, இதுல புது வேலை வேற. ஏன்னா டென்ஷனா இருக்க? என்னாச்சு? டென்ஷனா? உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கடா. நாளைக்கு அமாவாசை வேற, அந்த பொண்ணை இன்னும் தூக்கல. இந்த வேலை மட்டும் ஒழுங்கா நடந்து முடியல. உங்களுக்கு ஐயாவை பத்தி தெரியாது. அப்புறம் வெளியே வந்ததும் முதல்ல என்ன கொல்லுவார், அப்புறம் உங்களை எல்லாம் தேடி கைய கால வெட்டுவாரு. என்னண்ணா இப்படி பேசுற? அந்த பொண்ணை கடத்துறதுக்கு நிறைய ரூல்ஸ் போடுற. வீட்டுக்குள்ள பூந்து தூக்க கூடாதுன்ற, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற. ஸ்கெட்ச் போட்டு நிதானமா தானே தூக்கணும். அதுக்குன்னு எத்தனை நாள்ரா? நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த பொண்ணு பூஜையில இருப்பா. டென்ஷன் ஆகாதானே? ஏய், திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு அமாவாசை, இந்த பூஜையில அந்த பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, பூஜை நடக்காது. பூஜை நடக்கலன்னா ஐயா உசுர எடுத்துருவாருரா. இத மனசுல வச்சுட்டு வேலையை பாருங்க. என்ன திரும்ப திரும்ப அதே சொல்ற? நாளைக்கு காலையில அந்த பொண்ணை தூக்கிட்டு நீ சொன்ன லொகேஷனுக்கு நான் வரேன். நீ நிம்மதியா இருந்த வரேன்.
போன் வீட்ல தான் இருக்கு. பழனிங்க. சொல்லுங்க மேடம். ராஜ பாண்டியன், பழனி உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்லையே மேடம். ஏன், என்னாச்சு மேடம்? இல்லை, எப்போவுமே கரெக்டாக 9 மணிக்கு என்னை பிக்கப் பண்ண வந்துருவாரு, இன்னைக்கு வரல. அவருக்கு நான் கால் பண்ணி பார்த்தப்போ ரிங் ஆகிட்டே இருந்தது, ஆனால் எடுக்கல. சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபோன் வீட்டில் தான் இருக்கு, ஆனால் அவர் ஆளை காணோம். அவர் வீட்டில் ரத்தக்கரையாக இருக்கு. மேடம் என்ன சொல்கிறீங்க? ஆமா ராஜபாண்டியன், எனக்கு என்னமோ அவருக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு தோணுது. நீங்க இமீடியட்டா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வர சொல்லுங்க. இங்க இருக்கிற பிளட் சாம்பிள் எடுத்து அது அவரோடது தானு செக் பண்ண சொல்லுங்க. வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே மேடம்.